நாற்காலியை குடையா மாத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கா ஒருத்தர். டேய் ஏண்டா நீ விதையா நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு? நனைப்பா நனை நனை, கொத்து கொத்தாக வீசுகிற குண்டு மழைக்கே ஓடாத நம் இன மக்களை நினை. முதல்ல நனை சும்மா ஆவுன்னா எடுத்துக்கிட்ட, அப்படியே நீ முளைத்தாலும் மானத்தமிழ் மறவர்களாக வீரத்தமிழ் மறவர்களாக ஒருவர் நூறுவராக முளை. என்ன கேட்டு போச்ச? அது எல்லாரும் பேசும்போதும் தூரலா இருந்தது, அண்ணன் பேசும்போது மலையாயிருச்சு மலையாயிருச்சு. இனி இனி எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், என்ன நேரம் இல்லைன்னா கூட காவலர் சொல்லிக்கலாம், ஐயா மழை பெஞ்சிருச்சுங்க நாங்க என்னையா பண்றதுங்க சொல்லி. நமக்கு இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்கு, அதுல என் தம்பி தங்கைகள் விழிப்புணர்வோடு கவனமாக இருக்கிற வேண்டிய பிரச்சனை. இப்ப நம்ம மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, அது சுத்தமா இல்லை. அது இந்த கடை தெருவில் இருபக்கமும் இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை படிக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிடும் நம் தாய்மொழி இல்லை. இது பெயரளவில் தமிழ்நாடு, ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு. இது இங்கிலாந்து நாட்டின் இன்னொரு மாநிலம், அதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். இது தூய தமிழர் நாடாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் தமிழர் அதிகாரம் இந்த இந்த நிலத்திலே மலர வேண்டும், அதை புரிஞ்சுக்கணும். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா கேட்பான், இப்ப நீ காதல வாங்கிட்டு போய்கிட்டே இரு. தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா போய்கிட்டே இரு. ஒரு நாள் சொல்லு, தமிழ் எங்களுக்கு சோறல்ல, தமிழ் எங்களுக்கு உயிர், தமிழ் எங்கள் முகம், தமிழ் எங்கள் அடையாளம், தமிழ் எங்கள் மானம், தமிழ் எங்கள் வீரம், தமிழ் எங்கள் அற வரலாறு, தமிழ் எங்கள் அறம், தமிழ் எங்கள் இலக்கியம், தமிழ் என் மூச்சு, தமிழ் என் பேச்சு, தமிழ் தானடா எல்லாம் என்று முழங்கு. யாராவது உன்னை யார் யாரெல்லாம் தமிழன் என்று கேட்டால் ஓங்கி ஒரே அறையாக அவனை அறை. எவனை எவன் தமிழன் யார் யார் என்று கேட்கிறானோ அவனை கோபத்தில் ஆத்திரத்தில் சினத்தில் எவன் ஓங்கி கன்னத்தில் அறைகிறானோ அவன் தானடா தமிழன் என்று சொல். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்பான், நீ சொல்லு தமிழ் எங்களுக்கு வேலையின் சோறும் இல்லடா. ஒரு காலம் வருதடா, எங்கள் காலம் ரொம்ப நாள் இல்ல, மூன்றாவது இடத்தில் இருக்கிற நாங்கள் முதலாவது இடத்திற்கு வர நீண்ட நாட்கள் ஆகாது. அது ரொம்ப நாள் ஆயிராதுப்பா, ஆகாது. அன்றைக்கு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்ற கேள்வி எழாது, தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலை உருவாகும். ஆங்கிலம் படித்தால் அயல் நாடுகளில் வேலை, இந்தி படித்தால் வட மாநிலங்களில் வேலை. அப்ப இந்தி படித்தால் வட மாநிலங்களில் வேலைனா இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் புடுங்கினதுக்கா ஏன் மண்ணில் வந்து சோன்பாப்படி சொட்டு ஊத்திக்கிட்டுறான், அதுக்கு வைக்கிறான். இங்கே எதுக்கு வந்து சென்றிங்கி கம்பி கட்டுற வேலை கொத்தனார் தச்சு வேலையெல்லாம் பார்த்துருக்கான், எதுக்கு பார்த்துருக்கான், எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். நாய் மேய்க்கிற வேலையை கூட நமக்கு விட்டு வைக்கலாமே. கடைசியா ஒருவேளை ரொம்ப பசி பட்டினியானால் தமிழர்கள் பிச்சை எடுத்து பிழைத்து விடுவார்கள் என்று கூட கருதி பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு வைக்கல. அன்னைக்கெல்லாம் சுதந்திர தினம், நாங்கள்